ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட் ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி. இந்த கஞ்சி உடல் சூட்டை குறைச்சி உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு பட்டத்துண்டு, ரெண்டு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு பச்சை மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை, 4 பூண்டு பல். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பட்ட ஏலக்காய், லவங்கம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பொன்னிறம் மாற வரைக்கும் ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம பொரியல் நறுக்கி வச்சுருக்க 2 சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் முனையில் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. இன்றைக்கி நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக குறை குறை நார வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு குறை குறைன்னு இருந்தால் போதும். நீங்கள் பச்சரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, நார்மலாக நம்ம போடுற சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஃபேன் கடையில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் காய வச்சா போதும். இதையும் நம்ம மசாலாவோடு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 40 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் கஞ்சி பண்ணுறதா இருந்தால் மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கன் கைமாவோ மட்டன் கைமாவோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அரிசி ஆட் பண்ணலாம். இதோட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறதை விட பச்சரிசியில் பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா அரிசி வந்து லம்பை ஃபார்ம் ஆகிடும். ஒன்று டீஸ்பூன் உப்பு, 1 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 4 விசில் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு எப்படி இருக்கு பாருங்கள். Thank you.
இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் பதம் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரஃப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சிட்டு இதையும் சேர்த்து நம்ம இந்த கஞ்சியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம இந்த கஞ்சியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நொம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.